ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வரிக்குதிரையை பற்றின சில ஆச்சரியமான தகவலை பார்ப்போம். ஒரு வரிக்குதிரையால் மணிக்கு 65 கிலோமீட்டர்னால் ஓட முடியுமா? அதாவது நீங்கள் காரில் 65 ஸ்பீடில் போனீங்கன்னா யோசிச்சு பாருங்கள் எந்த ஸ்பீடு அது போகும்னு. ஒரு வரிக்குதிரையோட உடம்புல இருக்கல அந்த வரிகள் எல்லா குதிரைக்கும் ஒரே மாதிரி இருக்காது. ஒவ்வொரு குதிரைக்கும் தனித்துவமாக இருக்குமா? நமக்கு எப்படி கைரேகை ஒரே மாதிரி இருக்காதோ அதே மாதிரி அந்த குதிரைகளுக்கும் வரிகள் ஒரே மாதிரி இருக்காதான். இன்னொரு முக்கியமான ஆச்சரியமான தகவல், வரிக்குதிரையோட கண்ணுக்கு ஆரஞ்சு கலர் தெரியாதான். ஆரஞ்சு கலர் எந்த ஊர் வந்தாலும் அதோட கண்ணுக்கு தெரியாதான். ஒரு வரிக்குதிரையால் ஒரு வாரத்துக்கு தண்ணியே குடிக்காமல் வாழ முடியுமா? ஒருவேளை அப்படி தண்ணி குடிக்க வந்தாலோ மற்ற பெரிய விலங்குகள் குடித்தா அது போகிற வரைக்கும் வெயிட் பண்ணி குடிக்குமா? மனிதர்களைப் போலவே வரிக்குதிரையும் காதல் செய்யுமா? ஒன்றை ஒன்று இந்த மாதிரி கடித்து அதோட அன்பை வெளிக்காட்டுமா? இன்னொரு ஒரு ஆச்சரியமான தகவல், ஒரு குட்டி புதுசாக பிறந்த ஒரு குட்டி வெறும் 6 நிமிஷத்தில் எந்திரிக்க நிற்க ஆரம்பிச்சிருமா? அடுத்த 20 நிமிஷத்தில் நடக்க ஆரம்பிச்சிருமா? அடுத்த 1 மணி நேரத்தில் ஓடவே ஆரம்பிச்சிருமா? பொதுவாக வரிக்குதிரைகள் அதிகமாக நின்றுக்கிட்டு தான் தூங்குமா? ஏன்னா சிங்கங்கள் போல காட்டு விலங்குகள் இருந்து அதை தற்காலிச்சு கொள்ள முடிஞ்சளவுக்கு நின்றுகிட்டு தான் தூங்குமா? வரிக்குதிரைகள் பொதுவாகவே அமையாக தான் இருக்குமா? ஆனால் சண்டை வந்தால் ஒன்று தாக்கி பயங்கரமாக காயப்படுத்திடுமா? இந்த தகவல் பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.